நற்சினை குறுந்தொகை 500 அகநானூறு புறநானூறு பதிற்று 10 பரிபாடல் கலித்தொகை என்று 8 தொகை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, புறநராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, மலைப்படுகடாம், பட்டினப்பாளை என்று 10 பாட்டு சங்க நூல்கள். நாலடியார் நான்மணி கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, ஐந்தனை 50, தினைமொழி 50, ஐந்தனை 70, தினைமாலை 150, திரிகடுகம், ஆசாரக்கோவை, திருக்குறள், பழமொழி 400, ஆசாரக்கோவை, கைக்கிளை, மங்களவல்லை என்று 11 மேற்கணக்கு நூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்று 50 காப்பியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி என்று 5 காப்பியங்கள், அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள், வெண்மாபாளை என்று இலக்கிய நூல். இவையனைத்தும் போதாது என்று சாதகம், பதகம், பிள்ளைத்தமிழ், அகப்பொருள் கோவை, ஐந்தனை செய்யுள், மும்மணி மாலை, வறுக்கு கோவை, அனுராக மாலை, அட்டமங்கலம், இணைமணி மாலை, இரட்டை மணி மாலை, நான்மணி மாலை, நவமணி மாலை, நாம மாலை, பலசந்த மாலை, கலம்பக மாலை, பெருமகிழ்ச்சி மாலை, மெய்கீர்த்தி மாலை, வேணின் மாலை, வசந்த மாலை, தாரகை மாலை, தண்டகை மாலை, உட்பவை மாலை, வீரவெற்றி மாலை, வெற்றிக்கரந்தை மஞ்சரி, போர்க்கழு வஞ்சி, வரலாற்று வஞ்சி, செருக்கள வஞ்சி, காஞ்சி மாலை, நொச்சி மாலை, உளுஞ்சை மாலை, தும்பை மாலை, வதோரண மஞ்சரி, என் செய்யுள், சிலப்பதிகாரம், பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் என்று 96 சிற்றிலக்கியங்கள். இப்படி அத்துணையும் தன்னகத்தை கொண்டு பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழியை தொட்டு தொடங்குகிறேன். என் தமிழுக்கு முதல் வணக்கம். உண்மையிலே அந்த அதை சொல்றதுக்கே இப்படி இருக்க, இத்தனை தமிழர்கள் இத்தனை காப்பியத்தை படைச்சிருக்கானே, நீங்க பழச கூட சொல்ல வேண்டாங்க. சமீபத்தில் இந்தியாவில் கண்டுபிடிச்ச 92,000 கல்வெட்டுகளில் 47,000 மேற்பட்ட கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டு இன்னைக்கு சொல்லியிருக்க ஆய்வு, தொல்வியல் ஆய்வு. என் தமிழுக்கு முதல் வணக்கம். மேடையில் பேச வாய்ப்பளித்த என்னுடைய குழுவிற்கும், எங்களுடைய பேச்சை இதுவரைக்கும் இருந்த இவ்வளவு கஷ்டத்திலையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஊர் மக்களுக்கும் ஆரூர் தமிழச்சியின் தலை சிறந்த தன்மான வணக்கங்களோடு என்னுடைய பேச்சு தொடங்குறையா. இன்னைக்கு தலைப்பு என்ன நடுவர்களே? என்ன மகிழ்ச்சி, மனநிறைவு அந்த காலத்துல இருந்துச்சா, இந்த காலத்துல இருந்துச்சா? அவ்வளவுதானே, அவ்வளவுதானே, அவ்வளவுதான். எதிரில எதிரணியில உள்ளவங்களுக்கு தலைப்பு தெரியும் தானே? தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்க, சொல்லிதான் கூப்பிட்டேன். ஒண்ணும் இல்ல, அப்படியே பாருங்களேன். அந்த மூணு பேரையும் பார்த்தா ஏதோ பழைய வீட்டுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதை அப்படியே திரும்பி எங்க மூணு பேரையும் பாருங்களேன். புதுசா வாங்கின காருக்கு வாட்டர் வாஷ் பண்ண கணக்கா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, அகத்தோட அழகு முகத்துல தெரியும். உண்மையாவே இந்த காலத்துல நாங்க சந்தோஷமா இருக்கோம், அந்த பொழிவு எங்க மூச்சு வழியா வெளியில தெரியுது. ஓ, நம்ம என்ன எப்படி இருக்கோமோ அப்படி நம்மளுடைய முகம் வெளிப்படுத்தும். இப்ப மஞ்சனா தானே பேசிட்டு உட்கார்ந்தாரு. சரி, எனக்கு உண்மையாவே கேட்கும் போது எப்படி பேசிட்டு உட்கார்ந்துட்டாருன்னு சொல்லுமா, மறுபடியும் வந்துட போறாரு. உண்மையாவே அவங்க பேசினப்ப என்னென்ன பாருங்க, என்னென்ன சொல்றாரு பாருங்க, கம்பி கட்டுற கதை, கலவை போடுற கதை எல்லாம் அள்ளி விடுறாரு. மேல கம்பி கட்டுற கதை தான் நிறைய சொன்னாரு. உண்மையா உங்களுக்கு தெரியாதுங்க, இங்க பேசுறத மட்டும் தான் நீங்க உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பேசிட்டு மனுஷன் பஸ் ஏறினா ஒரு சீரியல் விடாம உட்காந்து பாக்குறாருங்க. ரோஜா சீரியல்ல ஒரு எழுதுன கதை இயக்குனருக்கு கூட தெரியாம போனாலும் போகலாம், அண்ணன் கரெக்டா சொல்லுவாரு. கேண்டி கிரஷ் விளையாடுறாருங்க மனுஷன் இந்த வயசுல உட்காந்து, சொன்னா நம்ப மாட்டீங்க. இதுல சீரியல் அவர் சொல்றாரு கரெக்டா பாக்குறாருங்கிறத தாண்டி, அவர் சொன்ன சீரியல புரிஞ்சுக்கிட்டு ஆம்பளைங்க தான் நிறைய கை தட்டினாங்க, அதை பாத்தீங்களா? கடைசி தடவை கேண்டி கிரஷ் விளையாடும் போது பஸ்ல ஒருத்த போனை புடிங்கிட்டு ஓடிட்டான், இந்த குடும்பம் பத்தாதுன்னு. ரவிக்கே போட்டதை உத்து பார்த்தாங்களான்னு கேள்வி கேட்டார். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ரவிக்கே போட்டதை உத்து பார்க்கல, ஆனா அந்த காலத்துல 4 பொண்டாட்டி 14 புள்ள பெத்துக்கிட்டு இதே வேலையா இருந்தாங்களா அவங்க அப்பா? மக்கள் தொகை இன்னைக்கு 130 கோடியில வந்து நிக்குதுங்க. என்ன காரணம், 16 புள்ள பெற்று 32 வருஷமா இதே வேலையா இருந்தா நாங்கெல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கஷ்டப்பட்டு இருக்கோம். யாரால பூரா இவங்க கஷ்டப்பட்டு இருக்கோம்ல, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆகல இல்ல நந்தா, இதுல வந்து சொன்னாங்க எங்க அண்ணன் வந்து கையில டாட்டோ போட்டிருக்காரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த காலத்துல நீங்க வந்து உங்களை புடிச்ச பொண்ணு உங்க பேரு டாட்டோ போட்டாங்க, நீங்க உங்க பொண்டாட்டி பேரை டாட்டு போட்டீங்க, எங்க அண்ணனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, அவர் பேர அவரே பச்சை குத்திக்கிறாரு, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற? அவர் என்ன, அவர் அவர் இஷ்டத்துக்கு பண்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால எத்தனை நாளுக்கு தாங்க நாங்களும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு துவச்ச துணியே துவச்சிட்டு உட்காந்துருக்குது. உண்மையாவே எது நடுவர் அவர்களே மகிழ்ச்சி? பணங்கால வண்டி கட்டி உள்ளூர்லயே உருட்டிட்டு இருக்கிறது மகிழ்ச்சியா, இல்ல பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோமே ஏதோ ஒரு குக்கிராமத்துல பிறந்துட்டு பொட்டி பம்ப அடங்கி உட்காராம இன்னைக்கு உலகத்தோட ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு துறைகளையும் பெண்கள் வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த கால வளர்ச்சி மகிழ்ச்சியா? உண்மைங்க, அந்த காலத்துல ஒளியும் ஒளியும் பாக்குறதுக்கே ஒரு வாரம் உட்கார்ந்துருக்கணுங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும். ஆனா இந்த காலத்துல அப்படியா, வீட்டுக்கு ஒரு கலர் டிவி மஸ்ட்,
காலையில இருந்து என்னதான் மாமியாவ மருமவள அடிச்சிட்டாலும் 6 மணி ஆயிட்டா ஷெட்யூல் போட்டு சீரியல் பார்க்கறாங்கங்க 6 மணிக்கு இந்த சீரியல் 6:30 மணிக்கு அந்த சீரியல் 7 மணிக்கு இந்த சீரியல் இங்கட்டு திரும்பனா பாரதி கண்ணம்மா அங்கட்டு திரும்பனா செம்பருத்தி இது பத்தாதுன்னு கையில இப்ப ஒரு புது சீரியல் சண்டையில வர ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த காலத்துல பொழுது போக்கு நிறைய ஆயிடுச்சு நடுவர்களே எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் மறந்துட்டு எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா கொண்டு போறது பிரச்சனை தான இருக்கதா செய்யும் அதுக்காக பயந்துட்டு வாழாம போட முடியுமா உண்மையிலேயே நான் சொல்றேன் இங்க இருக்கிற பெரியவங்க இன்னைக்கு காலத்தை நிறைய பேர் திட்டுவீங்க நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் அது சரியா இருந்தா கை தட்டுங்க இல்லனா வேண்டாம் இந்த காலம் எவ்வளவு சரியா இருக்குன்னு அவங்க பேசுறாங்கல்ல ஒரு காலத்துல எல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால அப்பா முன்னால பையன் என்னன்னு பேச முடியாதுங்க பேச மாட்டான் ஆனா இன்னைக்கு அப்பாவை விரல் பிடிச்சு தோள்ல கை போட்டு அப்பாவை நண்பனா பாக்குற காலம் இந்த காலமா அந்த காலமா கல்யாண வயசுல பொண்ணுங்கள்ட்ட போட்டாவை மட்டும் காட்டிட்டு இதுதான் மாப்பிள்ள அடுத்த மாசம் கல்யாணம்னு சொன்னது அந்த காலம் இன்னைக்கு போட்டாவை பொண்ணுகிட்ட காட்டி உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணமான்னு சொல்றது இந்த காலம் எது சரி மாற்றம் நல்ல மாற்றம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையாங்க நான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குள்ள ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல நடுவர்களே சின்ன விஷயத்துல உள்ள பெரிய வித்தியாசம் சொல்லட்டுமா சொல்லுங்க ரெண்டே கேள்விதான் மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார் வைக்கட்டுமா புளிக்குழம்பு வைக்கட்டுமான்னு கேட்டா அது அந்த காலம் சரி மதியத்துக்கு சாப்பாடு வைக்கட்டுமா ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இந்த காலம் இதெல்லாம் நடக்குது இத வந்து நான் அந்த அளவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க எங்க அந்த காலத்துல பொம்பளைங்க எல்லாம் சமைச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாவே இருப்பீங்க ஆண்களோட மகிழ்ச்சியை மட்டுமே பயிது ஒரு குறிக்கோளா கொண்டு உங்க அந்த காலத்துல நீங்க மகிழ்ச்சியா இருந்தேன்னு பேசுறீங்க ஆனா இந்த காலத்துல பொம்பளைக்கு அது மட்டுமா வேலை வேலைக்கு போறோம் காலையில ஆனா மாமியாருக்கு சுகர் டேப்லெட் மாமனாருக்கு பிபி டேப்லெட் கட்டின கொடுமைக்கு கட்டில இருந்து எந்திரிக்கிறது இருந்து ஆபீஸ்க்கு போறப்ப கால்ல ஷூ போடுற வரைக்கும் இவர் பின்னாடியே எல்கேஜி பிள்ளை மாதிரி தெரிய வேண்டியதா இருக்கு இதெல்லாம் பார்த்தாலும் காலையில சாப்பாட்டுக்கு இட்லி தோசை கூட ஒரு சட்னி மதியத்துக்கு சும்மா விடுவோமா சாம்பார் கறி கூட ஒரு கூட்டு சாயங்காலத்துக்காச்சும் ஒளியுமான்னு பார்த்தா சரவண பவன் சர்வர் கணக்கா பூரி பொங்கல் உப்மா தோசை இதுல ஆதார் கார்டுக்கு கூட கணக்கு எடுத்துறலாங்க புள்ள தோசை வேணுமா அப்பாரு சப்பாத்தி வேணும் பாரு இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒளியும் போது பெண்கள் வெளியில போய் சாப்பிடலாம் இல்ல இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு பெண்களுக்கு ஒரு முடிவெடுக்க கூடிய சுதந்திரத்தை கொரோனா காலகட்டத்துல தாங்க நிறைய ஆண்கள் எல்லாம் ஃபேஸ்புக்ல போட்டா போட்டாங்க எப்படி சப்பாத்தி மாவு பேசுற மாதிரி தோசை சுடுற மாதிரி என் மனைவிக்கு துணையாக இவ்வளவு காலம் எங்க போயிருந்த இந்த 1 வருஷம் வீட்டுக்குள்ள இருந்த போது தானே பொண்டாட்டி படுற கஷ்டம் தெரிஞ்சது என் மனைவிக்கு இணையாகன்னு போட்டி அல்ல இந்த மாற்றங்கள் இன்னைக்கு தான் நடந்தது இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு நல்ல விஷயங்கள் அன்னைக்கு பிள்ளைங்களை போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு வரும்போது என்ன சொல்லி நடுவர்களை சேர்த்துட்டு வந்தாங்க நல்லா பாசமா பாத்துக்குங்க என் பிள்ளைய விட்டுட்டு போறேன் இப்படியா சொல்லிட்டு வந்தீங்க கண்ணையும் உசுரையும் மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னா மறுநாள் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பள்ளிக்கூடத்தை பார்த்து பயம் வருமா பாசம் வருமா பயம்தான் வரும் ஆனா இந்த காலத்துல அப்படி அங்க இருக்கு குருகுலத்துல இருந்த கல்வி இன்னைக்கு கூகுள் வரைக்கும் வந்துருச்சு கல்வி அன்னைக்கெல்லாம் காமராஜர் போய் தேடி போய் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு வாங்க அதுக்கு சத்துணவு போடலான்னு போய் தேடி பிடிச்சி இங்க கொண்டு வந்தார் இன்னைக்கு கல்வி தேடி வீட்டுக்குள்ள போயிருச்சு நீ வர வேண்டாம் அங்கே இரு அப்படிங்கிற அளவுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் இருந்தது இல்லைங்க பையனே எதுனா தப்பு பண்ணிட்டா கூட ஆசிரியர் அவன் மேல கை வைக்க முடியுதாங்க என்னடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா வந்திருப்பு என்ன சார் என்ன வேணும் என்ன பண்றீங்க அப்படின்னு திரும்பி மூணு கேள்வி ஆசிரியரை பார்த்து கேட்கிறான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம பயம் இல்ல அப்படின்னு சொல்றதை தாண்டி ஆசிரியருக்கு மாணவருக்கு ஒரு நல்ல உறவு ஏற்பட ஆரம்பிச்சு நடுவர்களே போஸ்ட்னு ஒரு விஷயம் இருந்துச்சு தபால் கார்டுன்னு இன்னும் தெளிவா சொல்லலாம் எப்படிங்க இருந்துச்சு தபால் கார்டு அந்த காலத்துல போட்டு விட்டா மன்னார்குடியில அப்பாவுக்கு சீரியஸா இருக்குன்னு துபாயில உள்ள பிள்ளைக்கு தபால் கார்டு போட்டு விட்டா இந்த எம்டன் மகன் படத்துல வடிவேல் வந்து கேப்பாரு தெரியுமா எங்கடா இங்க இருந்து எங்க அப்பாவை காணும் உங்க கடையில அப்பளக்கட்டைய காணும் பிரச்சனை பண்ணலடா எங்க அப்பாவை காணும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவர் 4 நாள் கழிச்சு வரும்போது மனுஷன் உயிரோட இருந்தவர் செத்து சுண்ணாம்பாய் சுடுகாடு வரைக்கும் போயிருப்பார் அந்த அளவுக்கு இருந்துச்சு அன்னைக்கு போஸ்ட் வசதி ஆனா இன்னைக்கு அப்படியாங்க என்ன கடல் தாண்டி இருந்தாலும் கண்டம் தாண்டி இருந்தாலும் ஆடு குட்டி போட்டதுல இருந்து கோழி குஞ்சு பொறிச்ச வரைக்கும் அத்தனையும் வீடியோ கால்ல காட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே தந்தி தானங்க அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னு தந்தி வரும் எங்க அம்மா எங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு தந்தி உருது வாசல்ல தந்திரனே அப்ப என்னமோ போயிருச்சு ஆள் போயிட்டான்னு தானே கலந்துருந்தாங்க அந்த தந்திக்கே இப்ப தந்தி கொடுத்துட்டான் இப்ப கிடையாது அதெல்லாம் பொண்ணு பாக்குற கொடுமையெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் நடுவர்களே பொண்ணு பாக்குறதுக்கு அந்த காலத்துல போனாங்கல்ல பொண்ணு எதுக்கு பாக்குறது தான் பிள்ளைக்கு பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு பாக்குறது அவ்வளவுதானே போய் பொண்ணு பிடிச்சிருந்தா பாத்துட்டு வர வேண்டியதானே என்னென்ன கேள்வி தெரியுமா கேட்பாங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா
பொண்ணுக்கு ஆட தெரியுமா நீ மானாட மயிலாடக்க ஆள் எடுக்கறியா இல்ல கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஆள் எடுக்கறியா நமக்கே சந்தேகம் வந்துரும் அந்த அளவுக்கு அந்த காலத்துல கொடுமை பண்ணிருக்காங்க ஆனா இந்த காலத்துல அப்படியாங்க பொண்ணுக்கு பிடிச்ச கலர்ல இருந்து படிச்ச வேலை வரைக்கும் மேட்ரிமோனில ஏத்திட்டான் பிடிச்சிருந்தா பேசு வீட்டுல ஒத்துறந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு இப்படி எல்லா விதத்திலையும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நடந்து மக்கள் சந்தோஷமா இருக்கிறது இந்த காலத்துல தான் நடுவரவர்களே நிறைய ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு பெறுறேன் இந்த காலத்துல அதிகமா சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன நீங்க பரபரப்பாவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கைய வாழல அந்த காலத்துல நாங்க நிம்மதியா இருந்தோம் இதெல்லாம் தான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் கையில கட்டிருக்க கடிகாரம் கூட ஓடலன்னா அடுத்த நிமிஷம் அதை தூக்கி விட்டு எரிஞ்சிருவோம் என்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான தேடலை நோக்கி நாம ஓடாம இருக்கோமோ அன்னைக்கே இந்த வாழ்க்கையும் நம்மை தூக்கி எறிந்து விடும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்